அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஜமீன்தார்களும் திவான்களும் பெரிய பெரிய செல்வந்தர்களும் செய்து வந்த காலத்தில் எளிய பிள்ளைகளும் அரசியல் செய்யலாம் என்கிற ஒரு காலம் உருவானது. அப்படி வந்தவர்களே பிறகு மிகப்பெரிய பணக்காரர்களாகிவிட்ட பிறகு இனிமேல் எளிய மக்கள் அரசியலே செய்ய முடியாது என்கிற நிலையை திட்டமிட்டு உருவாக்கினார்கள். பணம் இருப்பவன்தான் அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்கினார்கள். சுதந்திரம் என்பதும் ஜனநாயகம் என்பதும் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதும் வெறும் வெற்று வார்த்தைகளாகி போன இந்த சூழலில் பல ஆண்டுகளாக நீங்கள் ஆழ்ந்து கவனித்து வந்தால் நாட்டில் எத்தனையோ வழக்குகளுக்கு தீர்ப்பு வந்திருக்கும், ஆனால் ஒன்றுக்கு கூட நீதி கிடைத்திருக்கிறது. இது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். உங்களுக்கு தெரியும், ஊழல் லஞ்சத்தில் இந்த நாடு ஊறி திளைத்திருக்கிறது என்று. லஞ்சமும் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்டு விட்டது என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக, எலக்ட்ரல் பாண்டு மூலமாக பணம் வாங்காத ஒரே அரசியல் கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதில் அதிகமாக பணம் வாங்கிய நேர்மையாளர்கள் பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு பிறகு மம்தா காங்கிரஸ். தமிழ்நாட்டிலே அதிகமாக காசு வாங்கிய நேர்மையாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கட்சி. அந்த கட்சி எப்படி நடக்கிறது என்றால், லாட்டரி வித்தவனும் போதைப்பொருள் வித்தவனும் கொடுத்த காசிலே கட்சி நடக்கிறது. ஆட்சி அவர்களை சாராயம் வச்சு நடத்துகிறார்கள். இதுதான் இந்த நாட்டில் நடக்கிற நிலைமை. பொய் மறுபடியும் பொய், அந்த பொய்யை மறைக்க மறுபடியும் பொய், இதுதான் இந்த நாட்டில் கோட்பாடு கொள்கையாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். தொடர்ச்சியாக இந்த தலைவர்கள் இனிப்பு பசப்பு வார்த்தைகளில் தேன் தடவி தடவி பேசி பேசி அறியாத எனது மக்கள். இங்கே கோட்பாட்டளவில் எனது மக்கள் தெளிவு பெற வேண்டும். இங்கே இவ்வளவு கால ஆட்சி முறையை நீங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள். இந்த நாட்டில் 60 ஆண்டுகளாக நீங்கள் கேட்டிருக்கிற வார்த்தை மானியம், சலுகை, போனஸ், இலவசம். இதை தவிர வேற ஏதாவது நலத்திட்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? மானியம், சலுகை, போனஸ், இலவசம், இவ்வளவுதான் இவருடைய கோட்பாடு. சாதி, மதம், பணம், சாராயம், சாப்பாடு, இவ்வளவுதான் இவர்கள் அரசியல் கோட்பாடு. இதை யாராவது மறுப்பதற்குண்டா என்று பார். சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, முடிந்தது. நலத்திட்டம் முன்னே சொன்னதுதான், சலுகை, போனஸ், இலவசம், மானியம், இவ்வளவுதான். இதிலேதான் நீண்ட காலமாக இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். எளிதில் பற்றிக்கொள்ளக்கூடிய உணர்ச்சி எது என்று பார்ப்பார்கள், சாதி.
எளிதில் பற்றி கொள்ளக்கூடிய உணர்ச்சி எது என்று பார்ப்பார்கள். மதம், அதனால்தான் மார்க்ஸ் மதம் ஒரு அபின் என்கிறான். மதம் இதயமற்றவர்களின் இதயம் என்கிறான் மார்க்ஸ். கள்ளு சாராயம் குடித்தவனுக்கு கூட போதை ஏறினால், படுத்து உறங்கினால் தெளிந்துவிடும். ஆனால் சாதி மத போதை ஒருவனுக்கு ஏறிவிட்டால் செத்து கல்லறை போனாலும் இருக்கும். ஏனால் அவன் சமாதியில் ஆறுமுக கவுண்டர் சுப்பிரமணிய நாடார் போய் பாரு, செத்து பொணமாயி போகும் போதும் சாதியோடு தான் போவான். இந்த சாதி சுடுகாட்டு வழியே, இந்த சாதி பிணத்தை எடுத்து போக கூடாது. சுடுகாட்டு வழியே வேற எங்க இல்ல, ஓ நாட்டில் தான். இதுதான் இவர்கள் கட்டமைச்ச சமத்துவம். ஒரு படம் இருக்கிறது என்னுடைய அலைபேசியில், நான் உங்களுக்கு யாருக்காவது அனுப்பிக்கிறேன் பாருங்க. அத்வானி அவர்களை மோடி அவர்கள் சந்திக்கிறார்கள். ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுகிறார்கள். ஒரு ஓரத்தில் இந்த நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அப்படி கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் என் அன்பு பெருமக்களே, இவர்கள் கட்டமைத்த பெண்ணிய உரிமை சமத்துவம். முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த், இந்திய நாட்டின் முதல் குடிமகன், பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா, கோயிலுக்குள் சென்று வழிபட முடியவில்லை. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, அந்த கோயிலின் ஓரத்தில் ஒரு மரத்து நிழலில் அமர்ந்து குடும்பத்தோடு யாகம் செய்து கும்பிட்டு விட்டு போறார். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு இவ்வளவுதான் உரிமை என்றால் நீனும் நானும் எம்மாத்திரம் என்பதை எண்ணிப்பார். இந்த கட்சிகளுக்கு மறுபடியும் அதிகாரம் கொடுக்க போகிறாய. பிறகு அடுத்து திரௌபதி முர்மு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டி திறக்கிறார் மோடி. முதல் குடிமகளுக்கே அழைப்பில்லை. நாட்டின் முதல் குடிமகள் அவளுக்கே நாடாளுமன்ற கட்டடத்தில் திறப்பிற்கு அழைப்பில்லை. என்ன காரணம் இருக்கணும்? ஒடுக்கப்பட்ட பழங்குடி மகள் அல்லது அவ விதவை பெண். இது ரெண்டுல ரெண்டுமே காரணமா இருக்கலாம், இல்லது ரெண்டுல ஒன்னு காரணமா இருக்கலாம். நீ எப்பத்தான் உனக்கு கோபம் வரும், எதைத்தான் நீ படிச்சவன அப்படி கோபப்படுவ, எதைத்தான் படிச்சவன? ரவுத்திரம் பழகடாங்கிறான் பாரதி. படிச்சியா இல்லையா? படிச்சியா இல்லையா? பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான் புரட்சி பவன். பண்ற படுகொலை பண்ணடாங்கிறான் பாரதி. சொல்றான்ல, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழிச்சிடான், உலகத்தையே அள்ளிடாங்கிறான். இங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கே உணவில்லை, யாரை கொள்றது? எவன் அழிக்கிறது? உலகில் எங்கெங்கெங்கேனும் அநீதி நடந்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீனும் என் தோழனே என்கிறான் சேகரன். நீ எப்பத்தான் கோபப்படுவ? எப்பதான் கோபப்படுவ? நீ யோசிச்சுப்பாரு. தேல் இருக்கிற உருவத்தில் தேல், அதை நீ தொட்டு பாரு, டாக்குன்னு கட்டும். எலும்பும் நரம்பும் இல்லாத புழு அடிச்சுப்பாரு ஒரு தடவை, அப்படி ஒரு சின்ன குச்சியை வச்சு அப்படி அடிச்சுப்பாரு, வெடிச்சு துடிச்சு போராடும். எலும்பும் நரம்பும் இல்லாத புழுவே போராடும் போது மான தமிழ் மக்கள் நீங்க என்னைக்கு எழுச்சி கொண்டு கிளர்ச்சி கொண்டு போராடுவது? ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நானும் 13 ஆண்டுகளாக உணர்த்திக்கிட்டு தான் இருக்கேன். நீ எந்திரிச்ச மாதிரியும் இல்லை, கிளர்ச்சி செஞ்ச மாதிரியும் இல்லை. ஆனால் மாறுகிறது. முன் எப்போதையும் விட என்னை பார்த்து இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் மாறுகிறது. மக்கள் என்னை கவனித்து என் பின்னே பேரன்பு செலுத்தி என் பின்னே நகர தொடங்குகிறார்கள் என்பது என்னை விட அவர்களுக்கு அதிகமாக தெரிகிறது. அதான் சொல்கிறான், கூட்டத்தில் யாராவது ஒருவன் உன்னை எதிர்த்து பேசினால், எதிர்த்து நின்றால் நீ வளர்கிறாய். கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய். பாரதிய ஜனதா எதிர்கட்சி நான் தான், காங்கிரஸ் எதிர்கட்சி நான் தான், திமுக எதிர்கட்சி நான் தான், அதிமுக எதிர்கட்சி நான் தான். எல்லா கட்சியும் ஒரு பக்கம், நாங்கள் மட்டும் தனிச்சு ஒரு பக்கம். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை குறிவைக்கிறார்கள். நான் ஒரு மகன், அவர்கள் எல்லாரையும் குறிவைக்கிறேன். எப்படி வில்லன் இருக்கல, வில்லன், வில்லன் திரைப்படத்தில் படத்தில் பார்த்துருக்கா வில்லனை? வில்லன் அப்படி இருந்துட்டு 50 அடியாலோட வருவான். யாரு ஹீரோ? ஒருத்தன் தான். இந்த ஒருத்தன் அடிக்க 50 அடியாலோட வந்து இந்த மாதிரி முதல்ல போட, ஐயா
அனுபவம். ஒரே மிதியில எங்க விழுவான் தெரியாது. அப்படி பாப்பா, ரெண்டு பேர் விழுந்தவன் இன்னொருத்தன், அப்படின்னு ஆறு பேர் போவான். அவன் அடிச்சு வரட்டோன்ன அப்புறம் பத்து பேர் போவான். அவன் அடிச்சு வரணும்னு அவனுக்கு தெரியும், ஹீரோ எத்தனை பேர் போனாலும் அடிப்பான்னு. அடிச்சு இது எதுக்கு வேண்டாத வேலை, நேரடியாவா ஒண்டி கொண்டி மோதுவோம், அவ்வளவுதான். வர்றதில்லை. ஆனால் எத்தனை பேரை அனுப்பினாலும் ஒரு ஹீரோவைத்தான் எதிர்த்து சண்டை போடணும். உங்கள் முன்னால் நிற்கிற மகன் யார்? 20 நாடுகளின் துணை கொண்டு இறுதி போரிலே விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று கோத்தபாய ராஜபக்சேயும் மஹிந்த ராஜபக்சேயும் பேட்டி கொடுத்தார்கள். 20 நாடுகளின் துணை கொண்டு ஒரு சாதாரண மகன், மான தமிழ் மறவன் கட்டி எழுப்பிய விடுதலை புலிகள் என்ற படையை உலக நாடுகள், சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, எல்லா நாடுகளின் படை உதவியும் வாங்கிதான் போரிட்டு வீழ்த்த முடிந்தது. 20 நாடுகளின் படையை எதிர்த்து நின்ற தலைவனின் மகன், அத்தனை கட்சியும் கூட்டணி 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 ஒரே மகன், என் இன மக்களையே படையாக கட்டி எழுப்பி அவர்களை என் நம்பி ஒரே மகன் நின்றடுகிறேன். எந்த சமரசமும் கிடையாது. கவியரசு கண்ணதாசன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என் அன்பு தம்பி தங்கைகளே, பொதுவாக விதைத்தார். எத்தனை பேர் படித்தீர்கள் என்று தெரியாது, நான் படித்தேன். வாழ்க்கையில் நீ ஒரு முறை சமரசம் செய்து விட்டால் சாகும் வரை அதை தாண்டா செய்யணும். அதனால சமரசம் என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. தனிச்சுதான் நிற்பேன், நீ போட்டா போடு போல என்ன போ, நட்டம் எனக்கு இல்லை உனக்கு தான். எனக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை என் உடன் பிறந்தவரே, ஆனால் அடைவதற்கு மிக உன்னதமான லட்சியம் இருக்கு. அது அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசியனத்தின் விடுதலை, மீட்சி, எழுச்சி, பெருமை மிக்க வாழ்வு என்கிற புனித கனவருக்கு இழந்துவிட்ட உரிமையை மீட்க, இருக்கிற உரிமையை காக்க வேண்டும் என்கிற பெருங்கனவருக்கு என் காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலைவளம், மண்வளம் எல்லாவற்றையும் காத்து அனைவருக்கும் கல்வி, கல்வி கற்ற வேலை, வேலை கற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்துகிற ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத பெருமை மிக்க வாழ்வு, இதை என் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மானமுள்ள தமிழினமாக உயர்ந்து சிறந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஒரு கிலோ அரிசி இலவச அரிசிக்கு இல்லை, 500 ரூபாய் ஒரு கிலோ அரிசி என்றாலும் வாங்கி சாப்பிடுகிற வருவாய் பெருக்கமுள்ள மக்களாக என் இன மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் நினைக்கிறேன். இதன் நல்லா கவனிச்சுக்க, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை, இது எங்கள் கனவு. எப்படி? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. என் நிலத்தை, என் வளத்தை, என் காற்றை, என் நீரை நஞ்சாக்குகிற தொழிற்சாலைகள் என் நிலத்துக்குள்ள நுழைய முடியாது. வெள்ளெடுத்துருப்படா, ஸ்டெர்லைட் தூக்கிப்படா, சிப்கார்ட் தூக்கிப்படா, எப்படி வேலை கொடுப்ப? கரும்பு 5000 ஏக்கரில் கரும்பு, கரும்புல இருந்து சக்கரை, வெல்லம், கரும்புல தோகை, சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை, எத்தனை தொழிற்சாலை சொல்றேன் பாத்துக்க. இந்த கரும்பை காய்ச்சி அடுப்புல சக்கையை வச்சு எரிக்கிறதுக்கு படிச்சவன் தேவையில்லை, கரும்பை வெட்டுறதுக்கு பல்கலைக்கழக டிகிரி தேவையில்லை, அவன் வெட்டிடுறான். கரும்பை தூக்கிட்டு வந்து ஆலையில கொட்டுறதுக்கு படிச்சவன் தேவையில்லை, ஆனால் எத்தனை டன் வெள்ளம் எடுத்திருக்கேன், எத்தனை டன் நாட்டு சக்கரை தயாரிச்சிருக்கேன், எவ்வளவு சர்க்கரை பாகு தயாரிச்சிருக்கேன், எவ்வளவு சாப்பிடுற தட்டு தயாரிச்சிருக்கேன், இதை என்றதுக்கு படித்தவன் தேவை? படித்தவன் படிக்காதவன் ரெண்டு பேருக்கும் வேலை. நீ வாழ்ற இடத்திலேயே அரசு பணி. 5000 ஏக்கரில் 2000 ஏக்கரில் மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை. பாலின் சந்தை மதிப்பு தெரிந்துக்கன் உடன் பிறந்தவனே, 900,000 கோடி, 900,000 கோடி. உனக்கு நான் சொல்லும் போது நக்கலா இருக்கு, கேலியா இருக்கு, கேவலமா இருக்கு. உலக நாடுகளில் ஆஸ்திரேலியா போ, டென்மார்க் போ, பிரேசில் போ, அதெல்லாம் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு தடவை பாரு. சரி போக வேணாம், வலையொலியில பாரு. ஹெலிகாப்டர்ல மாடு மச்சுக்கிட்டு இருக்கான், அடைய அறிவு கட்டவனே, ஹெலிகாப்டர்ல மாடு மச்சுட்டு இருக்கா, போய் நம்புங்கடா, நம்புங்க. பால் ஒன்று இருந்தால் அந்த நாட்டில் பசி இல்லை, பால் ஒரு முழுமையான உணவு, எந்த திரவ உணவிலும் கழிவு வராது.
கழிவு வராது, எந்த திரவ உணவிலும் கழிவு வராது. என் உடன் பிறந்தவனே, பாலில் முழு உணவு. தாயின் மார்பிலே 2 ஆண்டுகள் நீ பால் மட்டும்தான் குடித்தாய், ஆனால் கழிவு வந்தது காரணம் பால் முழு உணவு. பால் இருந்தால் என் நாட்டில் பசி கிடையாது, ஒழிச்சிருவேன் பசிங்கிற சொல்ல. பசி வந்தால் 10 பறக்கும். அவை சொல்ற மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, முயற்சி, காமம் எல்லாம் ஒளிஞ்சிருந்தான். ஒளிஞ்சான்னா நீ மிருகமாயிருவாய், அதுகிட்ட கூட ஒழுக்கு இருக்கும், அதுவும் இல்லாம போயிருவாய். நீ பசிங்கிற ஒன்னு இல்லாத ஒழிப்பேன். உனக்கு நக்கலா தெரியும் என்னை பார்க்கும்போது. இந்த சீமா அப்படியே பேசுவாங்க, சாத்தியம் இல்லாதே பேசிட்டு பைத்தியக்காரா. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தாண்டா புரட்சி, அதுக்கு பெயர் தாண்டா புரட்சி. ஏ சாதாரண கிராம அரணையூர்ல எங்க ஆத்தால பண்ண நீ பாத்திருக்கியாடா? எனக்கு அடையாளம் தெரியுமாடா உனக்கு? என்னை யாரும் தெரியுமாடா? ஓட்ட டவுசர், ஒரே ஒரு டவுசரா, ஒரே ஒரு டவுசர். படுக்கையில் தூங்கும் போது எனக்கு கனவு வரும்டா, எந்திரிச்சு போய் ஒன்று கடிக்கிற மாதிரி. அப்படியே நான் ஒன்று கடிச்சு திரும்பி பார்த்தா நான் நனைஞ்சு படுத்துக்கிடப்பேன். காலையில் பள்ளிக்கூடம் போகணும், ஒரே டவுசர் தான், அது ஒன்று தான் போட்டிருப்பேன். அவசர அவசரமாக துவைச்சி தங்கச்சி அம்மா கூழ் கண்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அடுப்பில் ஈரத்தை அப்படி பிடிச்சிக்கிட்டு பாதின்னு இந்த திரு போன ஈரத்தோட டவுசரை மாட்டி பள்ளிக்கூடம் போன மகன்டான். நான் நீ என்னமா பேசிட்டு இருக்கிற? காலில் செருப்பு இல்லாமல் பிளஸ் டூ வரைக்கும் படிக்க போனோம்டா, காலில் செருப்பு இல்லாமல். இவங்க எல்லாம் பேசிருப்பான் பெரிய மாதிரி. ஏன்? வறுமையில் ஏழ்மையில் பிறந்த மகன், அதனால பசி எனக்கு தெரியும். எப்படி இதை சரி பண்ணணும்னு தெரியும், எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். அப்படி இருந்த ஒரு மகன் நான். எல்லா பயலையும் பயங்காட்டி நிறுத்திருக்கேன்னா காரணம் என்ன? பயப்படுறான். சரா, நான் ஒண்ணுமே இல்லடா, எதுக்கு மயத்துக்கடா என் சின்னத்தை எடுத்து ஒழிச்ச? நான் ஒண்ணுமே இல்லடா விடா. ஏன்னா ஊரே கூடி ஒத்த வீட்டுக்காரனுக்கு பயந்தா அப்படா இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு ஓரத்தில் கம்மா கரையில் ஒரு வீடு கட்டி தனியாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஊரே சேர்ந்து பயப்படுறீங்களே, ஏன் எப்படி இருக்கு? ஏன் வீரன்டா, வீரனுடைய மகன்டா. நான் நீ என்னடா, நீ எங்கள் பரம்பரையே பயப்படுறது கிடையாதுடா. சண்டைக்கு போனால் செத்துருவோம்னு தெரியும், சமரசம் பண்ணால் ஆட்சியை காப்பாற்றிட்டு கப்பம் கட்டிக்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துருக்கலாம். என் முன்னோர்கள் வெள்ளக்காரனுக்கு கப்பத்தை கட்டி வாழ்ந்திருக்கலாம். சண்டைக்கு போனால் சாபம் தெரியும்டா. ஆனா ஒரு முடிவெடுக்கிறான் பாரு, மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிதுன்னு ஓடா. வேல் வேல் வெற்றி வேல் வீரவேல் பீரங்கி குண்டுக்கு நெஞ்ச காட்டி சத்தனம் பரம்பரையில் வந்தவன்டா. பிச்சக்கார பிக்காளி நீ போட அதிகபட்சமே என்னடா மயிரனை தூக்கி ஜெயில போடுவேடா. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பறவைடா. நாங்க ஜெயில் கட்டினதே எனக்கு தான், ஜெயில் கட்டினதே எனக்கு தான். தம்பி நான் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிலுக்கு போனவன்ல, ஜெயில இருந்து வந்து தான் கட்சி ஆரம்பிச்சேன். சும்மா இவங்க பூச்சாண்டி ஆட்டுவாங்க. இவனுக்கு எந்த சிந்தனையும் எந்த இதுவும் ஆக்கப்பூர்வமா தெரியாது, இவனுக்கு சே தெரியாது. மாடு மேய்க்க சொல்லிட்டாரு, ஆடு மேய்க்க சொல்லிட்டாரு. விருப்பம் இருந்தாவா நீ எல்லாரும் டாக்டரா போ, எல்லாரும் ஐஎஸ்ஐபிஸா போ, சோறு எங்கிருந்து வரும், நான் விளைவிச்சு கொடுத்தா தான் வரும். அதை சொல்றதுக்கு தான் 16 டாக்டர்ஸுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. தம்பி நீ எல்லாம் படிச்சிருக்கல தம்பி, சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனுக்கு ராக்கெட்டு விட்ட விஞ்ஞானிக்கு சாப்பாடு எங்க அப்பா விவசாயி தான் அனுப்பணும் ராஜா. இதான் ராஜா கோட்பாடு, இட்ஸ் எ ட்ரூத். அதை எந்த மயிராண்டியும் மறுக்க முடியாது. இதான் கதை. நீ சாப்பிட்டு வரல வேலை, சாப்பிட்டு போய்த்தான் வேலை. கையில டஞ்சி லெவன்ஜி கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும். ஃப்ரெஷ் காய்கறி, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் எல்லாம் அங்கே ஃப்ரெஷ். அந்த ஃப்ரெஷ்ஷுக்கு அங்கே ஒருத்தர் வெம்பாடுபட்டு உழுது விளைச்சி விளைய வச்சு ரத்தம் வேர்வையாக உருகி ஓட உடம்பெல்லாம் உப்பு பிடிக்க, காலெல்லாம் பெருவெடுப்பு வெடிக்க, கண்ணு முழி பிதுங்க, கண்ணச்சதை தொங்க, வெம்பாடுபட்டு பணியில் நனைஞ்சு மழையில் நனைஞ்சு வெயிலில் காஞ்சு விளைய வச்சு கொண்டாந்து கொடுத்தால்தான் உனக்கு இனிப்பான கரும்பு, சக்கரை, சாப்பாடு, முட்டை, பால், நெய், வெண்ணெய் எல்லா கர்மமும் அவன் கொடுத்தாத்தான். நீ எழுதி வச்சுக்க, என் ஆட்சியில ஆசிரிய பெருமக்களுக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் தான் மதிப்பு அதிகமா இருக்கும். நீ எழுதி வச்சுக்க, நீ எழுதி வச்சுக்க. என்ன அந்த சொல்லிட்டு போறான்,
விவசாயம் படிக்க வேண்டியதுடா, நம்ம வாழ்க்கை முறைடா பைத்தகர வாழ்க்கை முறை. விவசாயம் ஒரு தொழில் அல்ல, அது நம் பண்பாடு, நம் வாழ்க்கை முறை, அது நம் மரபு. இதே சொல்லி உனக்கு சொல்லி விடுவான். நீ மாடுன்னு நினைச்சுக்க, மாடு இந்த பாரு, ஆஸ்திரேலியாவில் பாரு, பிரேசில் பாரு, மாடு பண்ணை, மாட்டிலிருந்து பால் நேரடி உணவுக்கு போயிருதா, மாடு மோர் தயாரிக்க, மாடு பால் நெய் தயாரிக்க, பால் வெண்ணெய் தயாரிக்க, பால் பாலாடை கட்டி தயாரிக்க, பால் கோவா தயாரிக்க, இவ்வளவும் பிரித்து பிரித்து அனுப்புகிறான். பக்கத்து 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 பக்கத்தில் தொழிற்சாலை எல்லாம் 6.5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள இங்கிருந்து. மாட்டு கழிவு 100 ஏக்கரில் குப்பை கிடங்கு, மாட்டு கழிவு சாணத்தை எடுக்கிறான். அதே மாதிரி ஆட்டு பண்ணை, ஆட்டு சாணத்தை எடுக்கிறான், ஆட்டு பால் ஆட்டு பண்ணை இங்கிருந்து எடுக்கிறான். எல்லாத்தையும் எடுத்து வேக்கம் கிளீனர் குப்பையை உங்கள் வீட்டில் உறிஞ்சதில் ஷக் 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 அப்படி சாணியிட்ட கொண்டு வச்சுனா உறிஞ்சிரும், எடுத்து அப்படியே ட்ரக்கில் கொட்டணும். இதுக்கு படித்தவன் தேவையில்லை. ஒரு 10th+2 என்னவெல்லாம் படிச்சுக்க, நீ தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு 400 ரூபாய் இன்ட்ரிவ் பண்ணிக்கிறாங்க. ஏண்டா எம்எஸ்சி எம்ஃபில் எம்ஏ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு போய் டாஸ்மார்க்கில் சரக்கு ஊற்றி கொடுத்துக்கிட்டுருக்க, சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட விட அது கேவலமாக போயிடுச்சு. வந்து கொண்டு போய் குப்பை கடங்களை கொட்டிடுறேன், குப்பையாக்குறேன், மக்க வைக்கிறேன், அதுக்குள்ளே இருந்து மீத்தேன் நீத்தேன் எடுக்கிறேன். என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுக்கலை, நான் அவளை ஒரு நுரையீரலை அறுக்கலை, அவள் சிறுநகரத்தை அடிக்கலை. அது வரைக்கும் இந்த இந்த பயோகேஸ் எடுத்துருக்கான் பாரு, மீத்தே நீத்தன் எடுக்கிறவன் நான் வர்ற வரைக்கும் தான், வந்தவன குழாய் அப்படின்ட்டு அவனே போயிடுவான். நீ என்ன பண்ணுவ, பயோகேஸ் நானே தயாரிப்பேன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளத்தில் நிற்கிறான். அணு உலை ஆபத்தான மின் உற்பத்தியில் நிற்கிறான், ஆனால் ஆபத்தான மின் உற்பத்தியில் நிற்கிறான். இதெல்லாம் மூடணும், மூடணும்னா மாற்று மின்பருக்கத்தை பெருக்கணும். காற்றாலை அரசை தயாரி, சூரிய ஒளி மின்பா அரசே தயாரிக்கு சூரிய ஒளி மின் பூங்கா, காற்றாலையில் கடல் கடல் அலையில் மின்சாரம் நானே தயாரிக்கிறேன், தண்ணீரை வடையும் போது இதையெல்லாம் மூடிடுறேன். கேட்கும்போது உனக்கு இதையெல்லாம் சாதிக்க முடியுமானேன்னு நினைப்பேன். எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தவர்களே, தேவையிலிருந்து தான் பிறக்குது. இது தேவையா தேவையில்லையா, கண்டுபிடிப்பே தேவையின் தாய், டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கண்டுபிடிக்கணும், இதுதான் தேவைப்படுது, கண்டுபிடிக்கிறோம். வெறுங்காலோடு நடந்தோம், செருப்பு தேவை கண்டுபிடிச்சிட்டோம், வேகமாக போகணும் கார் வந்துருச்சு, தொலைதூரத்தில் கொண்ட பேசணும் ஃபோன் வந்துருச்சு, இவ்வளோதான். இது தேவையா தேவையில்லையா அதை மட்டும் முடிவு செய், சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. வேலை இல்லை இதையெல்லாம் வந்துட்டு அசீமான் வளர்ச்சிக்கு எதிராக, எது வளர்ச்சி என்னோட யார் வந்து பேசுவா, மோடியா இல்லை யார், ஏதாவது எனி ஒன் லேடியா யார் வருவா, இல்லை யார் தம்பி அண்ணாமலையா, இல்லை யார் தம்பி உதயநிதி யார், வளர்ச்சினா என்ன, எது வளர்ச்சி, எது வளர்ச்சி? 1000 ரூபாய் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறதாடா, எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்குறதா, அதெல்லாம் வளர்ச்சி. 1000 ரூபா யார் யார் காசு, எங்கள் அம்மா காசு, எங்கள் அம்மா கட்டின வரி, எங்கள் அப்பங்க கொடுத்த வரி, என் மாமஞ்சரும் குடிச்சு கொடுத்த காசு, அதெல்லாம் ஒரு 1000 ரூபா மொத்த வெள்ளத்தையும் வச்சுக்கிடுவான், நாக்க நீட்டுங்க ஆ அப்படி இழி விடுவான், தடவி விடுவான், இதான் கொடுக்குற 1000 ரூபா. இந்த 1000 ரூபா என் திட்டம்னு தெரியுமாடா, 1000 ரூபா கொடுக்குறதுலடா மாதத்துக்கு 10,000, 5,000, 6,000 இருந்த இடத்துல என் தாய் சம்பாதித்துக் கொள்வதற்கு வருவாய் பெருக்கத்துக்கு வழிவகுத்து கொடுக்குறதாண்டா என்னுடைய என்னுடைய முறை. அதான் மாற்றங்கிறேன். எப்படி சீமான் செய்வாய், இவர் சீனாவில் ஓலை தயாரிக்கிறான், பாய் சீனால கொட்டான், சீனால கிளுகிழுப்ப, சீனால விளக்குமாறு, இந்தியன் தமிழ்நாட்டுக்குள்ள சீனை பாய் வைக்குது, தமிழ்நாட்டுக்குள்ள சீனை விசிறி, தமிழ்நாட்டுக்குள்ள சீனை விளக்குமாறு. ஏன் சீனை பாயில் படுத்தா தான் உனக்கு கனவு வருமா, என் பாயில் படுத்தா தூக்கம் கனவு வராதா? நாங்கள் ஓலைப்பாய் செஞ்சவங்க இல்லை, நாங்கள் கோரம்பாய் பின்னவங்க இல்லை, நாங்கள் விளக்குமாறு கழிச்சு கட்டி வித்தவங்க இல்லை, பண்ணமா இல்லையா, ஏன் விட்ட? இப்போ நான் என்ன செய்கிறேன், மறுபடி எங்கே பணமரம் அதிகமாக இருக்கோ போடுறேன்டா தொழிற்சாலையை. பணம் கருப்பட்டி காய்ச்சிறது, பணம் கற்கண்டு காய்ச்சிறது, பணம் வெள்ளச்சிக்கு பணம் வெள்ளம் எல்லாம் எடுக்கிறோம், நொங்க பதனிடுறோம், நொங்கு இளநீர், இளநீரை நொங்கையும் சேர்த்து பதனிட்டு நீ ஒரு தடவை குடிச்சுப்பாரு. சச்சின் டெண்டுல்கர் இங்கே வந்து இளநீர் பாயாசம் குடித்தாருங்க, இளநீர் நொங்கு பாயாசம் புகழ்ந்து தள்ளிட்டாரு.
உலகம் பூரா நான் அதை கொண்டு போய் சேப்பேங்கிற நீ என்னை கேவலமா பாக்குற. இந்த ஷூ எங்க இருந்ததுன்னு நினைக்கிற? ஷோரூம். இந்த ஷோரூம் ஏசி ரூம்ல கண்ணாடி அறையில் இருந்துச்சு இந்த ஷூ. ஆனா இங்கிருந்து கீழே வந்தீங்கன்னா நொங்கு, இளநீர், சுரக்கா, வெண்டரிக்கா, பூசணிக்கா, கத்தரிக்கா, கயிறு எங்க கிடக்குன்னு நினைக்கிற? தெருவில். இப்ப உன் மகன் ஆட்சிக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க, இது தெருவில் கிடக்கும், தெருவில் கிடக்குது, கிடக்காம போகுது, அதெல்லாம் இங்க வந்துடும். இங்க கொண்டாட இளநீர் நீ விற்கவேனா? நானே கொள்முதல் பண்ணி நானே விற்பேன், நானே விற்பேன். அங்கேயும் அரசு பணி படிச்சுட்டு வேலையிலேன்னு என் பிள்ளை இருக்கக்கூடாது. நீ போகாதனால தாண்டா இதெல்லாம் செய்யாத தாண்டா வட இந்தியை ஏறிட்டான் 1.5 கோடி. நீ ஏற்கனவே தெலுங்கர்ட்ட நாட்டை கொடுத்து திக்குமுண்டு காடி திராயிடா. அவன் உன் ஊரில் என் நாடு என் உரிமைன்னு இருக்கான். நீ ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இந்திக்காரன் நாடாக போகுது, இவன் வேற நீ உள்ளே வந்துக்கிட்டான். இந்தியா சவர் நேசன் இந்த சான் சின்ன வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ அவன் எப்படி கோட்பாடு கொண்டு வந்து தெரியுமா? சொட்டா சொட்டா நகி ஹே படா படா ஹேன்னு வருவான். கொஞ்சம் கொஞ்சமாக திருடாத, ஒரே அடியாக திருடிருவான். இதுதான் அவன் கோட்பாடு. உள்ள வந்தான்னு வச்சுக்க செத்த முடிஞ்சு. இந்த தமிழ்நாட்டை, மான தமிழ் மக்கள் நிலத்தை, இந்திய பெருங்கண்டம் துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தை காலடியில் குறுக்கி போட்ட அவர்கள் இந்த கால் கிரவுண்ட் இடத்தையும் கைப்பற்ற பாய்ந்து வருகிறான். இந்து என்கிற மதத்தை பிடித்து கொண்டு வருகிறான். இந்தியன் என்கிற உணர்வை தூட உணவை தூண்டி வருகிறான். ஏமாந்திராத, ஏமாந்திராத, ஏமாந்திராத. நீ இந்தியன் இல்லை, திராவிடனும் இல்லை. நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி மகன் தமிழன் நீ. அதை நீ புரிஞ்சுக்க, நீ ஆதிக்குடி தமிழ் குடி. திமிரி எழுதல அண்ணல் அம்பேத்கர் இங்க பார், அப்படி கால் மேல கால் பட்டு உட்கார்ந்துருப்பார். அப்படி எதை வைத்து உன்னை இழிவுபடுத்துகிறானோ அதை வைத்தே நீ எழுச்சி வரணுங்கிற. இதே நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் இந்த கூட்டத்தில் யாரா பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிரி எழுடா. நான் தான் என்னடாப்போ, நான் தான் என்னப்போ? இப்போது என்ன சொல்கிறார்? எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை. அப்ப என்ன சொல்றான் தமிழன்? என்ன தமிழன்? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? சோறு கிடைக்கும். டேய், தமிழ் எனக்கு வேலையோ சோறோ அல்ல. தமிழ் என் உயிர், தமிழ் என் முகம், தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம், தமிழ் என் இலக்கியம், தமிழ் என் காப்பியம், தமிழ் என் வரலாறு, அனைத்தும் மூச்சு பேச்சு எலும்பு நரம்பு ரத்தம் சதை எல்லாம் என் தமிழ் அப்படின்னு நீ எழுடா. எவனா குறுக்க வரானான்னு பார்ப்போம். இந்த கடை தெருவில் ஒரு எழுத்து ஆங்கில எழுத்து, ஒரு உச்சரிப்பு ஆங்கில உச்சரிப்பு இருக்கக்கூடாது. இருக்காது உன் மகன் வந்தவன்னு மாத்தி எழுதுங்க. அரசாணை எழுதலாம், மறுபடியும் மாத்தி எழுதுங்க பிளீஸ் கீழே தயவு செய்து. ஒரு அரசாணை மாத்தி எழுதுங்க, ஒரு அரசாணை. சரி விட்டுறலாம்னா நானே செலவழிச்சு எழுதிட்டு பில் அனுப்பிடுவேன். போர்டை நானே மாத்தி எழுதிடுவேன். கட்டிருங்க, இவ்வளவு தொகையாயிருக்கு. 2 தடவை ரசீது, 3வது தடவை பெரிய போட்டு திண்டுக்கல் பூட்டை கொண்டு வச்சு பூட்டி சாவி. ஐயா ஸ்டாலின் ஒரு பெட்டிக்குள்ள போட்டார்ல, அவர் பெட்டியும் தொலைச்சிட்டாரு, மனுவையும் தொலைச்சிட்டாரு. நான் பெட்டியும் சாவியும் பத்திரமா வச்சிருப்பேன். இந்த கையில சொல்லுவான்ல, இந்த கையில காசு, இந்த கையில தோசை அப்படின்னு. இந்த கையில நீ கட்டிடு, இந்த கையில சாவியை நீட்டிடு, அவ்வளவுதான் ராஜா. இந்த ஆட்டத்தெல்லாம் வேற ஆளை வச்சுக்கணும். எம்ஜிஆர் கூட ஒரு மலையாளி, எம்ஜிஆர் கூட 3/2 மடங்கு தமிழில் எழுத வேண்டும். பிறகு பொதுமொழி, ஒரு பொதுமொழி ஆங்கிலத்தில் ஒரு மடங்கு எழுதி வைத்துக் கொள்ளலாம் சட்டம் கொண்டாந்தார். அவர் செயலாற்ற முடியல. கர்நாடகம் செய்யலை, செயல்தான் செய்யலை. கடைசி வரை தமிழ் தமிழன் என்று பேசி நம்மளை இன்னைக்கு இன்னைக்கு பேசி ஏமாத்திய தமிழின துரோகி கருணாநிதி கடைசி வரை அதை செய்ய. என் கேக்குற, ஏன் கருணாநிதி தானே இருந்த உனக்கு ஏன் கருணாநிதி திடீர்னு பிடிக்காம பிரிச்சு? எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட காரணம் இல்லை. எங்க அண்ணனை என் தலைவனை கருணாநிதிக்கு பிடிக்கல, எனக்கு அதனால கருணாநிதியை பிடிக்கல. இவ்வளவுதான் பெரிய கொள்கையெல்லாம் எனக்கு கிடையாது, இவ்வளவுதான். எம்ஜிஆர் ஏன் உனக்கு பிடிக்குது? எங்க அண்ணனை பெத்த மகன் போல நேசிச்சாரு, எங்க அண்ணனுக்கு எல்லா உதவியும் செஞ்சாரு, அதனால எம்ஜிஆர் எனக்கு பிடிக்குது.
இவ்வளவுதான், பெருசாலாம் ஒண்ணு வகுத்துக்காத. எங்களுக்கு எல்லாமே என் தலைவன் தான். ஏன் எல்லாமே என் தலைவன் தான்? அடிமைப்பட்டு கிடந்த இனத்திற்கு ஒரு நாடு வேண்டும் என்று கனவு கண்டவன், அந்த நாட்டை அடைய தன் உயிரையே தன் குடும்பத்தையும் முன்னிறுத்தவன். பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி வேட்டு தேடி அலைந்த தலைவர்களை நீ பார்த்திருப்பாய். எல்லாருடைய வாரிசுகளும் பதவி கட்டிலே என் தலைவன் பெற்ற பிள்ளைகளெல்லாம் சுடுகாட்டிலே. பெத்த பிள்ளை பெற்ற தாய் எல்லாரையும் தன் இன விடுதலைக்கு பலி கொடுத்த தலைவன். உலக புரட்சிகர வரலாற்றிலே என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். உலகத்திலேயே மூன்று தலைமுறையாக ஒரு இன விடுதலைக்கு களத்திலே நின்று மாண்ட வரலாறு தமிழர் இனத்திலே இல்லை, உலகத்தில் எந்த இன வரலாற்றிலே என் தலைவனுக்குத்தான் உண்டு. இந்த தற்குறிகள் போலைய பதவிக்காக எதையும் செய்வாண்டா. ராத்திரி வரைக்கும் ஒரு கட்சியில் இருக்கான், சீட்டு கொடுக்கல, காலையில் ஒரு கட்சியில் சரான்டா. டே குரங்கு கூட இவ்வளவு வேகமாலம் தாவாதுரா, குரங்கு கூட இவ்வளவு வேகமாலம் வேகமாலம் தாவாது. ஐ லவ் யூ டூ. என்ன 15 வருஷமா காதலிக்கிறேன்ல, நான் கூட ரொம்ப பயந்தேன். ஒன் சைடு ஒன் சைடு லவ்வாயி அண்ணன் டி ராஜேந்தர் மாதிரி நான் ஒரு ராஜி இல்லா ராசா. அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. இப்போ நிறைய காதல் காதல் உருவாயிருச்சு, அதனால நம்பிக்கையாக இருக்கு. அதாவது எவ்வளவோ மாறுதலை நம்மளால் செய்ய முடியும். பசுஞ்சோலை பள்ளிகள், நோய் எல்கேஜி யூகேஜி, அரும்பு மல் மொட்டு மலர் பள்ளிக்கூடம் எப்படி படிக்க வைக்கிறேன்னு பாருங்க பிள்ளைகளை. நான் சொல்றேன், நம்ப மாட்டான் இவரு சட்டம் போடுவோம் பாருங்க. பெற்று குடுந்தல் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். உங்கள் பிள்ளைகள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல, இந்த நாட்டின் பிள்ளைகள், நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் போடுவேன். இந்த இவங்களை மாதிரி காலையில கஞ்சின்ட்டு 5 நாள் ரவா உப்புமா கிண்டி போடுறேன் இல்லடா. நான் என் பிள்ளை வீட்டிலே சாப்பிட்டு வரேன். என்னன்னா, நான் விவசாயம் பார்ப்பேன், பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர்ல விவசாயம் பார்ப்பேன். நிலத்துக்கு என்ன பண்ண அவசியமான உருவாக்குவேன். 21 லட்சம் விளைநிலங்களை, 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போகிறேன் ஜெயலலிதா அம்மையார் சட்டசபையில் பேசியது இருக்கு, வேணா தட்டி பார்த்துக்க பாரு இருக்கு. எனக்கு 21 லட்சம்லாம் தேவைடா, 10 லட்சம் ஏக்கர் மீதி என்ன வேணா மக்கள்கிட்ட குத்தகை கெடுப்பேன். வேளாண்மை செய்ய வேணாம்னு கரண்ட் விட்டுட்டு போனால டே 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் குத்தகை கெடுப்பேன். இங்க பாரு எப்படி சொல்றேன் பாருங்க, 25 ஆண்டுகள் லீஸ் ஆங்கிலத்துல, தமிழ்ல குத்தகை ஒத்திக்கு எடுக்கிறேன். இப்ப ஆறுமுகம் மகன் சுப்பிரமணியம் இருக்கான், சுப்பிரமணிய கிட்ட நாங்க வாங்குறோம், கவர்மெண்ட் அரசு வாங்குது 25 வருஷத்துக்கு. ஒருவேளை அவர் மாசம் அவர் கொடுத்துறோம், லீஸை கொடுத்துறோம், அவர் செத்துறாரு, மறு ஒப்பந்தத்துக்கு போகுது. நிலம் உங்களுக்கு வேணுமா அரசு கிட்டே இருக்கணுமா, இல்ல நிலத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க கொடுத்துருது, இல்ல மறு ஒப்பந்தம் போடுது, அன்னைக்கு நிலத்தின் மதிப்பு என்னன்னு கேக்குது. அன்னைக்கு 10,000க்கு 1 லட்சத்துக்கு இருந்தாண்ட, 10 லட்சமா 10 லட்சத்துக்கு மறு ஒப்பந்தம் போடுது. அரசு நிலத்தை எடுத்துக்குது, எடுத்துக்கிட்டு அதுல வேளாண்மை செய்யுது. அரசின் சொந்த நிலங்களில் நிரந்தர பயிர் வேளாண்மை செய்யுது. எது தென்னை மகா பலா இந்த மாதிரி விவசாயம் செய்யுது. ஒத்தி கெடுக்கிற நிலம் இருக்குல்ல, அதுல தற்காலிக பந்தல் பயிர், சுரக்கா, பூசணிக்காய், புடலங்கா, அப்புறம் இந்த வெண்டைக்காய், தக்காளி, கத்தரி இது மாதிரி விவசாயம் செய்யுது. பயிர் விவசாயம் செய்யுது, கூட்டு பண்ணை விவசாய முறை. நீ 5,000 ஏக்கரை எடுத்துக்கிட்டு நான் செய்யும் போது நீ உள்ள வந்துட்டினா போக மனசு இருக்காது. ஏன்னா அங்க பெருசு பெருசா குளம் வெட்டியிருப்பேன், அங்க மீன்களை நான் வளர்ப்பேன், அங்கே வாத்து கிடைக்கும், அங்க கீரை கிடைக்கும், அங்க கோழி இருக்கும், அங்க மாடு இருக்கும், ஆடு இருக்கும், ஆடுகளை பல வகை இருக்கும், எருமை வளர்ப்பேன், பன்னி வளர்ப்பேன். பன்னிக்கறி வேணும், இந்த பன்னிக்கறி, இந்த கீரை அந்த வல்லார வேணும், இல்ல பொன்னாங்கண்ணி வேணும், இந்த கீரை வேணும், எல்லா கீரையும் வளர்ப்பேன். நீ வந்துட்டா அங்கேயே சமைக்க உணவு விடுதி வச்சிருப்பேன், சமைச்சு கொடுப்பேன், போவேன். அந்த கூட்டு பண்ண வேளாண் முறையில விளைய வச்சு நானே பசி என்கிற நீ சொல்லு இல்லாம அழிப்பேன், நலன் வேளாம பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இப்ப நாட்டுக்கோழி பண்ண ஒரு 300 ஏக்கர் 400 ஏக்கர் 500 ஏக்கர்ல கற்பனை பண்ணேன், நாட்டுக்கோழி மேஞ்சிக்கிட்டு இருக்கு, முட்டையை பூரா எடுக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு முதல்ல விடு தென்ன 2 முட்டையா 1/2 லிட்டர் பாலியா குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் போ, எல்லாருமே பயல்வான் மாதிரி வருவான். இந்த பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா பூரா பேல் அப்படி இருப்பான், காரணம் எருமைப்பால். என்னோட பயணிச்சு வந்தவனுக்கு தெரியும், லசின்னு நீ போனா குடிச்சிட்டு பசியே இல்லாம இருக்கலாம், 1 லிட்டர் கொடுப்பான் லசி.
சிரிக்காத சத்தியமா கொடுப்பா. நீ வேணா போய் பாருந்தா இவ்வளவு வருஷம் ஒரு லிட்டர் கொடுப்பான். எங்க பார்த்தாலும் மாடாம அஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம பஞ்சாப்ல தாப்பா, பஞ்சாப்ல பாலை குடிச்சிட்டு ரெண்டு முட்டையை அடிச்சிட்டு போனான்னு வச்சுக்க, ஓடா அப்படின்னா, நான் தாண்டா ஒலிம்பிக், நான் தாண்டா ஆச்சியா, நான் தான். சரி, இந்தியாவுக்கு ஒரு கிரிக்கெட் அணி வச்சுக்க, நான் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு கிரிக்கெட் அணியை தயாரிக்கிறேன். இந்தியாவில் நீ தேர்வு நீ வச்ச கிரிக்கெட் அணி சும்மா ஒரு சோமேச்சு மாதிரி கூட வைப்போம்டா. என்னோட தமிழ்நாட்டு அணியோட மோதி வென்றுட்டாடா, அப்புறம் எந்த என்ன சொன்னு கேட்டுக்கிறோம்டா. என் பிள்ளை ஒவ்வொரு பந்தையும் சிக்ஸ் அடிப்பேன், இதுக்கு வாய்ப்பு இருக்கு ராஜா. எதுல இருக்கு பொருளாதாரம் தெரியாத பிச்சைக்கார கூட்டம், ஒரு கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்கால. முருங்கை இலைய பொடியாக்கி முருங்கை இலை முருங்கைக்கு மா காய் எல்லாத்தையும் அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய பாவக்கா எல்லாத்தையும் இவனுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஏய், உங்களால் நம்ப முடியாதாடா, இந்த சாப்ட்வேர் உலகின் இண்டஸ்ட்ரி, இந்த சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கேட்ஸ் 2,50,000 ஏக்கர் 2,50,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறாருண்ணா. நீ இதை எப்படி எடுத்துக்கிற? நான் பேசுனா சிரிக்கிற, பில்கேட்ஸ் சொன்னா ரசிக்கிற. நான் பாலின் சந்தை மதிப்பு விளருக்குன்னா நீ சிரிக்கிற. ஆனால் இதையே டைரி டேல பிரதமர் பேசுறாரு, பிரதமர் பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கிறதுகே, அதை விற்றால் நம்ம பெரிய வல்லரசு ஆயிடலாங்கிறார். நான் ஒரு ஹே போடலை, அவ்வளோதான். நான் 10-13 வருஷமாக பேசுனதை இப்போ அவர் பேசினோடனே, ஆ பால் ரொம்ப அது, மாடு வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும், இப்போ பேசிக்கிட்டு இருக்கேங்க. இந்தியாவே அதிகமாக சம்பாதிக்கிறது ஏற்றுமதி செஞ்சு மாட்டுக்கறியில் தான், மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் அதிக அந்நிய செலாவணியை ஈட்டுது. இதை புரிஞ்சுக்க நீ, உனக்கு புரிய மாட்டேங்குது எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு. நாங்கள் வரும்போது இதையெல்லாம் மாற்றி, நீ பார் ஒரு 5 ஆண்டு என் கையில் கொடு தமிழ்நாட்டை, நீ இப்படி போயிட்டு வா. இது தமிழ்நாடு தானா இல்லை உலக நாடு இல்லை சுவிட்சர்லாந்தா ஆஸ்திரேலியாவா சந்தேகிக்கிற அளவுக்கு நீ இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போக வேண்டியதில்லை. நீ வாழுகிற பூமியவே சொர்க்கமாக மாற்றி படைப்ப. இப்படிலாம் இல்லை, நீ வாழ்விடத்திலே ஆக சிறந்த கல்வி, ஆக சிறந்த மருத்துவத்தை கொடுத்து கட்டமைப்பு, அதான் என்னுடைய கனவு. இதுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் நினைக்காத. இந்த தேர்தலில் நான் போடுகிற அடித்தளம் தான் 26 தமிழ் தேசிய ஆட்சி கோட்டை ஏறும். அந்த தேர்தலை விட்டுட்டு அந்த தேர்தலை பார்த்துக்கிறோம்னா நடக்குது. இப்ப அடிக்கிற அடியில இல்ல அடுத்த வந்தாங்க முதலமைச்சர்னு முடிவு பண்ணும். அதனால கவனமா, என் அன்பு தம்பி தங்கைகள் நான் அடிமை உடன் பிறந்தார்கள், கவனமா இருக்கும். நீங்க பாருங்க, நான் பல தடவை சொல்லிருக்கேன், கோடி கனவு கொண்டோம் உங்கள் பிள்ளைகள், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள், அதான் நாங்க கூப்பிடுறது. இதெல்லாம் நாங்க சொல்றதை உள்வாங்கி கொண்டு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துவீங்கன்னு நம்புறேன். மறுபடியும் இந்த திமுக கூட்டணி, இந்த அதிமுக கூட்டணி, இந்த பாரதிய ஜனதா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது எதிர்த்தர்க்கத்துக்கு நீங்க கூட வர வேணாம், எந்த தொலைக்காட்சியிலையும் வாதிட நான் தயாரா இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம், நமக்கு கூட நம்மளை விடு. ஆந்திராவுக்கு தான் எதுக்கு, இல்ல கேரளாவுக்கு தான் எதுக்கு சொல்லு. சரி, இதை விடு, இனிமே இந்த திமுக அதிமுக இருந்தா என்ன, செத்தா என்ன, இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க, என்ன நடந்திருக்கு சொல்லு. நீ எல்லா இங்க பாரு, நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம் நேரு குடும்பம், நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம் நேரு குடும்பம், நாட்டுக்காக ஆனந்தபம் வீட்டை கொடுத்த குடும்பம் நேரு குடும்பம்னே சொல்லிட்டு தாங்க. எங்க அண்ணன் எழுச்சி பாவலர் அரியமதினு இருக்காரு, அரியமதி அவரு, அதுக்காகத்தாண்டா குறுக்கப்பள்ளியில் அந்த வீட்டுக்காக தாண்டா 50 வருஷமா அந்த நாட்டு இறங்கல் கொடுத்துருக்கோம்னாரு. அது ஒரு லஞ்சம் மாதிரி. அது மாதிரி நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி, நம்ம எல்லாரும் நம்ம பாட்டேன் செக்கெழுத்து தூக்கில தூங்கி போராடி ரத்தம் சிந்தி விடுதலையாய் இந்திய தாய்மொழியாக கொண்ட வண்ட கொடுத்துட்டோம், புரியுதா? அதை போல இப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும் கல்ல மரவன் நாடாரு செட்டியாரு கோணாரு பிள்ளை கவுண்ட வன்னியர் பறையர் தேவேந்திரர் எல்லாரும் உழைச்சி கருணாநிதி வீட்டை
ஆளுக்கு வீட்டுக்கு நாட்டுக்கு அவரை நாட்டை அவருக்கு எழுதி பட்டா போட்டு கொடுத்துட்டோம். நீங்க எல்லாரும் கருணாநிதி குடும்பம் வாழ்வதற்கும் வசதியா ஆழ்வதற்கும் வாழ்வதற்கும் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப கருணாநிதி போயிட்டு மயம் போயிட்டு இன்னொரு பேரன் அவனும் போயிட்டு இன்பநிதி வரைக்கும் தயாராயிட்டாங்க. இன்பநிதி வரைக்கும் இப்ப நீங்க எல்லாரும் உழைச்சிக்கிட்டு இருக்கலாம். டிஎம்கே கூட்டணியில் எல்லாரும் வேலை பார்க்கறது யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் வீட்டுக்கு தான், கருணாநிதி வீட்டுக்கு தான். அதுக்குள்ள சண்டையாரு தெரியுமில்ல, யாரு முறவாசல் ஊட்டுறது, பின்வாசல் யாரு கழுவுறது, யாரு பாத்திரம் சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி போடுறது, இந்த சண்டை தான் நடக்குது. சீட்டு இல்லை பரவாயில்லைங்க, நான் துவையை மட்டும் அரைச்சி வச்சுட்டு போயிடுறேங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. பரவாயில்லைங்க இல்லைங்க, இந்த காஞ்ச துணியை மடிச்சு வச்சுட்டு போயிடுறங்க. இந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கொடுமை. சரி விடு, தமிழ்நாட்டு அரசியல்ல நான் பேசுறத யாராவது இவ்வளவு பேசுறேன்ல, ஏங்க வாப்பா பிரதமராக வாப்பா, நீ இன்டர்நேஷனல் புரோக்கர் தானப்பா, முதலமைச்சர் நீ ஆல் இண்டியா புரோக்கர் தானே, நான் பேசுறேன்ல, துணிஞ்சு பேசுறேன்ல. இப்படி மனசில் நினைக்கிறத எந்த கவலையுமின்றி பயமின்றி தங்கத இடையின்றி பேசுகிற ஒரு தலைவனை சொல்கிறாப்பா, இருக்க முடியாது. ஏன் எல்லாருக்கும் பயம், நம்ம ஏதாவது பேசிட்டா ஸ்டாலின் நமக்கு சீட்டு கொடுக்காம விட்டுருவாரோ, அது ஏதாவது பேசினா எடப்பாடி வேணாம்னு சொல்லிடுவாரோ, மோடி ஏதாவது பேசினா இடியை ரைடு விட்டுருவாரோ. ஏங்க சீமான் எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறது, ஒன்றத்துக்குமே பயப்பட மாட்டேங்குது, ஒன்றுமே இல்லை, அதனால ஒன்றத்துக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இவ்வளவுதான் என் தம்பி துறை சொன்ன மாதிரி, பணம் நகைகை என் பங்காளி வடிவேல் பாக்கிற மாதிரி காட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. நாட்டிலே கேஷ்லெஸ் எக்கனாமிங்கிறாங்க, நிதியமைச்சரே சொல்லா இருப்பாங்க ஏன் தேர்தலில் போட்டி இல்லைன்னா, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. நாட்டு நிதியமைச்சருக்கே காசு இல்லையாம்ப்பா. இதுலேருந்து அம்மா என்ன சொல்லுவாங்க, காசு இருந்தால் தான் தேர்தலில் போட்டி போட முடியுங்கிறாங்க. அப்ப நாங்கெல்லாம் என் மாத்திரம் காசு இல்லாம 40 தொகுதிகளையும் போட்டி சும்மா போட்டியில ஓரத்தில் சுயேட்சை மாதிரி ஒரு ஆட்டோ கட்டிக்கிட்டு பெண்கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களை எங்களுக்கு ஆட்டோ சின்னத்தில் வாக்கா, அப்படி கிடையாது தம்பி. நேருக்கு நேர் போட்டி, நெஞ்சுக்கு நெஞ்சு, நெத்திக்கு நெத்தி போட்டி, சும்மா சாதாரண போட்டி கிடையாது. ஏப்ரல் 19 முடிச்சு ஜூன் அந்த மே ஜூனா ஜூன் 4 தேதி வாக்கு என்னும் போது சும்மா அதிரும்பாரு, நாங்க யாருன்னு அன்னைக்கு தான் தெரியும், அன்னைக்கு தான் தெரியும். நாள அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், இந்த நாடாளுமன்றத்திற்குள் தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு குரல் ஒலிக்க வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்குது, இந்த மைக் ஒன்று தான் இருக்குது. இந்த மைக்கில் ஓட்டை போட்டு விடு, நாட்டின் பிரச்சனைகளை மைக்கிட்டே சொல்லிடு, மைக்கிட்டே சொல்லிடு, ஐயா எங்களுக்கு தண்ணி வரலையா, எங்களுக்கு ஏரி தூர்வாரலையா, எங்களுக்கு பாதை இல்லையா, எங்கள் ஊரில் அடிப்படை சுகாதார நிலையம் வேணுமையா, மருத்துவமனை வேணுங்கயா, எங்களுக்கு ஆரம்ப பள்ளிக்கூடம் வேணுங்கயா, எல்லாத்திட்டையும் மைக்கிலே சொல்லிடு. எப்படி சொல்லணும், போடும்போது உனக்கு போடுறேன் எனக்கு பள்ளிக்கூடம் வேணும், உனக்கு போடுறேன் எனக்கு ரோடு நல்லா வேணும், அப்படியே சொல்லி போடு போடு. ஒரு ஓட்டை போட்டு வீட்டில் படுத்துக்க, நாட்டை எங்ககிட்ட விடு, மற்றதை பற்றி கவலைப்படாத, எப்படி இருக்குன்னு பாரு. அதனால தான் உங்கள் மகன் சொல்கிறேன், போட்டு பாருங்க ஓட்டை, அப்புறம் பாருங்க நம்ம நாட்டைங்கிறோம். நீங்கள் பேச்சை கேட்டு அப்படியே போயிடக்கூடாது, பார்க்குறவர்களையெல்லாம் பற்ற வைத்து கொண்டே இருங்க, புரட்சி தீ போல பற்றி பரவுங்கள். ஒரு பத்தி எரிச்சாச்சு, ஒரு விளக்கை கொளுத்திட்டேன், அந்த ஒரு விளக்கை கச்சு கோடிக்கணக்கான விளக்குகளை பற்ற வைத்துக் கொண்டே போங்க, விட்டுறாதீங்க. புரட்சி என்பது இப்படித்தான் பற்றி பரவும், பற்றி பரவும். ஒற்றையாளாக ஒரே மகன் வந்தேன், 32 லட்சம் மான தமிழ் மக்கள் என்னை நம்பி வாக்கு செலுத்திருக்கான். 62 62 ஆக்கலாம், 62 1 கோடியே 20 லட்சம் ஆக்கலாம், 1 கோடியே 20 லட்சம் ஆக்கலாம். அதிகாரத்தில் தமிழன் ஏறுவான், தமிழ் வாழும் தமிழன் ஆளுவான், அவ்வளவுதான் முடிஞ்சு. தமிழ் மீளும் தமிழன் ஆளுவான், இது நடக்கும். அதனால மறக்காம மதிப்பிற்குரிய பெருந்தகை எங்கள் எல்லோருடைய வணக்கத்திற்குரிய ஐயா மயிலை கைலை ராஜன் அவர்கள், ஆகச்சிறந்த நரம்பியல் நிபுணர், மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர். அவர் மட்டுமல்ல, அவர் மனைவி, அவங்க மனைவியுடைய அம்மா, இவருடைய மகன், ஒரு மருத்துவ குடும்பம். இவர்கள் நினைத்திருந்தால் இந்த வேலை அவருக்கு அவசியமில்லை. இவ்வளவு இருந்தும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்கள் சேவையே மகத்தானது என்று
வந்து இருக்கிறார் என்றால் அவருடைய இந்த அர்ப்பணிப்பை புரிந்து கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்தணும். இங்கே நிற்கிற வேட்பாளர்களில் ஆக தகுதியானவர் எங்கள் வேட்பாளர் என்பதற்காக சொல்லலை, நீ எல்லாரையும் பார், அதில் எங்காலையும் பார், எங்காலுக்கு தகுதி இருந்தால் அவருக்கு உன்னுடைய மதிப்புமிக்க வாக்கை செலுத்து, அவரை விட இவர் தகுதியானவர் என்றால் அவர் வாக்கையும் சேர்த்து செலுத்துவார் நம்பு. அதனால் பெற்றோரிடம், உற்றாரிடம், உறவினரிடம், கூட படித்த நண்பர்களிடம், கூட பணி செய்கிற உங்கள் நண்பர்களிடம் எல்லோரிடமும் சொல்லுங்கள், உங்கள் சின்னம் மைக்கு என்று சொல்லுங்கள், ஒளிவாங்கி என்று சொல்லுங்கள். எண்ணத்தின் வழிதாங்கி நிற்கிற இனத்தின் பிள்ளைகள் ஒளிவாங்கி சின்னமாக கொண்டு வருகிறோம் என்று சொல்லுங்கள். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நல்ல தலைமைக்கு, மக்களின் நன்மைக்கு இருக்கிற ஒரே சின்னம் மைக் என்று சொல்லுங்கள். அந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி மதிப்புக்குரிய பெருமகன் மருத்துவர் ஐயா கைலேராஜன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். அவரின் வெற்றி என் வெற்றி அல்ல, அவரின் வெற்றி அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, பெருமை மிக்க நம் இனத்தின் வெற்றி என்பதை புரிந்து கொண்டு எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை மிக்க அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள். அது இந்த மண்ணை, மக்களை காக்கும், மீட்கும், இழந்து விட்ட உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை காக்க, மொழி மீட்க, இனமானம் காக்க, உங்கள் சின்னம் மைக். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்களின் வெற்றி அதை சொல்லும், எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.